ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கே காலையிலே ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தீபாவளி பர்ச்சேசிங் கொஞ்சம் வந்து செலக்டிவான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம கிளம்புறது வந்து கொஞ்சம் குயிக்காகவே ஒரு 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு காலையிலே வந்து சிக்கன் குழம்பு இட்லி நல்லா சுட சுட சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து சண்டே விலாகு, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு போடுறதுக்கு. ஸோ சண்டே அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் இட்லி தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஏன்னா தீபாவளிக்கு வந்து வேலை இல்லாத நாளே கிடையாது. ஒரு 1 வீக் போல் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கே தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ தினம் ஒரு வேலை போகுது, ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம பார்த்து பார்த்து செலக்டிவாக பண்ணுறோம் அப்படிங்கிறதால கொஞ்சம் டிலே ஆகுது அதனால தான். ஸோ மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து மற்ற வேலைலாம் வந்துருச்சு, ஸோ அதனால் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஸோ இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம், அதுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அது என்னங்க ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா டக்குன்னு கிளம்பிட முடியாது. இப்போ கிட்ஸ் வந்து சேட்டைகள் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படியே வந்து விட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது வீட்டை பார்த்தாலே கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் கிளம்பணும். எங்கே போனாலும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் இதுதான். ஸோ எங்கே நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலுமே நல்லா டக்குன்னு கிளம்பிட முடியாது, ஒரு சில விஷயம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஆகிடும் வர்றதுக்கு அப்படிங்கிறதால கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்குறேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்ருக்குறேன். பொதுவாக குழந்தைங்கள நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ நிறைய வந்து இப்படி தான் போவோம் இல்லையா. நம்ம பேபியோடு போகிறதுக்கும் பேபி இல்லாமல் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவோம். ஸோ இப்போ வந்து அப்படி இருக்காது இல்லையா, கையில் வந்து ஒரு பெரிய பேகே எடுத்துகிட்டு போகணும், ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து நம்ம எடுத்து வைக்கணும். எங்கே போகிறதா இருந்தாலும் சரி இப்படி தான் போகணும். ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் போகிறதால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடும், டிலே ஆகும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷனாகவே எடுத்துகிட்டு போயிடுவேன். குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் சேர்ந்துருச்சு, அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் கிளம்புவேன். கரெக்டாக நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. ஸோ 10 மணிக்கு மேலே தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன், அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து மதியத்துக்கும் சேர்த்து செஞ்சுருந்தேன், இன்கேஸ் நம்ம மதியம் வந்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்லாம், அப்படி இல்லை அப்படின்னா நைட்டுக்கு வச்சுடலாம், ஏன்னா வந்து சமைக்க முடியாது. ஸோ அதனால் மதியத்துக்கும் வந்து சேர்த்து வச்சுருந்தேன், ப்ளஸ் வந்து ரைஸும் வடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்ததுமே சாப்பிட்ற மாதிரி நான் போனேன். ஆனால் என்னால் வந்து ஆஃப்டர்நூன் வர முடியல, ஈவினிங் வந்து 7:00 ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. கிளம்புறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் காய போட்டுட்டு காஞ்சும் போச்சு, ஏன்னா காலையில் 6 மணிக்கே இது வந்து துவச்சி காய போட்டது. ஸோ இப்போ வந்து காஞ்சிருச்சு, ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து எடுத்துகிட்ருக்குறேன். ஸோ என்னோடய ஒர்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஃபுட் கொடுத்து அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் வந்து ஊற போட்டிருந்தேன், ஸோ அதை தான் வந்து அரைச்சி குழந்தைக்கு கொடுக்கணும். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களோட திங்ஸ், அந்த அவங்க விளையாடிட்டு இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் என்ன, நான் வந்து வெளியில் போகணும் அப்படின்னா இவ்வளவு வேலையும் எனக்காக காத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். அப்படி அப்படியே விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டை பார்த்த உடனே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், அகைன் நம்மளால் மற்ற ஒர்க்கை வந்து செய்ய முடியாது, குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம எங்கன்னா வெளியில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக எழுந்து இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும், வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வச்சுட்டு போவேன். குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு, ஸோ வீடும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்புறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஃபேஸ் காட்டி வீடியோ அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இனிமே வந்து நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வீடியோ வந்து வீடியோ நானே எடுத்துகிட்டு நம்மளே வந்து செய்கிறதால கொஞ்சம் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தனியாக எல்லாமே செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்கீங்க,
அவங்களுக்காக நான் கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான்வெஜ் சமைச்சதால் நான் வந்து பூஜை ரூம் வந்து சாத்தி வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சால் காலையிலே வந்து விடிய காலையிலே எழுந்து பூஜை பண்ணிவிட்டு விளக்கு குளிர் வச்சுட்டு ரூமை சாத்திடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன், பூஜை அறை ரூமை வந்து சாத்திடுவேன். அடுத்த நாள் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவேன். ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வந்து நான் எப்போவுமே கொஞ்சம் ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன் குழந்தைங்களுக்கு. ஏதாவது சாப்பிட்றாங்க இல்லை ஏதாவது யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது தானே. ஸோ ரெண்டு மூணு செட்டு வந்து எடுத்துப்பேன், டவல், அதுக்கப்புறம் பேம்பர்ஸ், வைப்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸு, சாப்பாடு, தண்ணி, இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் கிளம்புவேன். ஒரு பேகே இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு பெரிய பேகே இருக்கும் குழந்தைங்கள ரெடி பண்ணி கூட்டின்னு போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ் வந்து வந்துட்டோம். ஸோ ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும், தீபாவளி ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துடலாம். நம்ம குட்டி பையனை வந்து நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ சமீப வீடியோக்களில் என்னோடய செல்லக்குட்டி வந்து அப்பப்போ வந்து போவார். அவர் வந்து தூக்க கலக்கத்துலேயே இருக்கார், ஏன்னா ட்ராவல் பண்ணி வந்ததில் ரொம்ப டயர்டு. ஸோ அதனால் தூக்க கலக்கத்துலேயே இருக்கார். வந்து செம்ம கூட்டங்க, கார் பார்க்கிங் கூட இடம் இல்லை. ஸோ ஒரு வழியாக பார்க் பண்ணிவிட்டு கடைக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப கூட்டம், தீபாவளி போயிட்டுருக்குது இல்லையா. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் அவருக்கும் மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டேன். நமக்கு வந்து வழக்கம் போல் சாரீ தாங்க. ஸோ நம்மக்கிட்டே சாரீ வந்து இருக்கிறதால எனக்கு வந்து நோ சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் எடுத்துக்கல. குழந்தைங்களுக்கும் அவருக்கும் மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹாப்பி விஷயம், ஹாப்பியான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்னோடய சின்ன குட்டி பையனுக்கு வந்து கம்மிங் 12th பர்த்டே. ஸோ தீபாவளி அன்னைக்கே வந்து தலைவருக்கு பர்த்டே. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஸோ பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறேன் அண்ட் தீபாவளி பூஜை எப்படி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணணும். அது எப்படி நான் ப்ராப்பராக செய்ய போகிறேன் அப்படின்னே தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ ட்ரெஸ் செக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தோம். அங்கே வந்து திடீர்னு ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டுருச்சு. ஸோ நான் வந்த விஷயம் வேறு, எனக்கு வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆனால் அங்கே வந்து தீபாவளி சேல்ஸ் போயிட்டுருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோட கடைசியில். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஐஸ்கிரீம், ஸ்வீட் கண்ட்ரோல், மஷ்ரூம் பப்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:00 ஆகிடுச்சு. ஸோ வந்த உடனே குழந்தை வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருந்தான். அவன் என்னெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கினானோ அதெல்லாம் அப்போவே எடுத்து வச்சு ஒரு வழி ஆக்கிட்டான். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க குழந்தைங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, டாய்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ வந்த உடனே எனக்கு வந்து ஒரு சில வேலைலாம் இருக்கும் இல்லையா, குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போய் வந்த உடனே சில வேலைகள் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு போயிட்டுருந்தேன் சொன்னேன் இல்லையா. ஸோ காலையிலே வந்து செஞ்சிட்டு இருந்தேன், அது வந்து சூடு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ரைஸும் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் அவர் வந்து எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. ஸோ ஓகே, நம்ம வந்து வழக்கம் போல் மேகி நூடுல்ஸை எடுத்து வச்சு அழகாக முட்டை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கி கொடுத்துட்டேன். அது வந்து அவர் டின்னர் சாப்பிட்டுட்டே, நான் கொஞ்சம் வெளியே ஹெவியாக சாப்பிட்டதால நைட்டுக்கு வந்து ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மேகி வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். நம்ம வந்து நார்மலாக மேகி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் எக்கு இந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ரெசிபியை வந்து நான் தனியாக கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஓகே, தலை வலிக்குது, எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ரெண்டு பேரும் சேர்த்தே காஃபி வந்து சாப்பிட்டோம். ஸோ 9:00 ஆகிடுச்சு. சண்டே அப்படிங்கிறதுல அதுவும் இல்லாமல் வெளியில் போயிட்டு வந்ததால் செம்ம டயர்டு. காஃபி சாப்பிட்டுட்டு அவர் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தார். குழந்தைங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தூங்க போயிட்டோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதாவது இவ்வளோ பிஸி ஷெடியூலில் நீங்கள் வந்து எப்படி தூங்குறீங்க, கரெக்ட் டைமுக்கு தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப அன்பாக கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக முடியாதுங்க, குழந்தை இருக்கிற வீட்டில் கரெக்ட் டைமுக்கு தூங்குறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஏன்னா அவங்களோட அதாவது அவங்களையும் நம்ம வந்து பார்க்கணும்,
ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளால் கரெக்ட் டைம்க்கெல்லாம் தூங்க முடியாது. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ஆகும். சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப சீக்கிரமாக தூங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் தூங்கலாம், இல்லை ரொம்ப லேட்டாக தான் ஆகுது விளையாடுறாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. ஸோ கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டிடுறேன். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஷாப்பிங்கில் எனக்கு ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இது வந்து ஜவ்வாது அகர்பத்தி. ஸோ இது வந்து என்கிட்ட காலி ஆகிடுச்சு. நான் அடி அதாவது அகர்பத்தி வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி ஏற்றிட்டுருப்பேன். சம்டைம்ஸ் வந்து ஜாஸ்மின்ல இந்த மாதிரி ஜவ்வாது. ஸோ கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கிறத மாதிரி செலக்டிவாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவேன். இது வந்து உங்களுக்கு தெரியும்ல இளந்த வடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இளந்த பழத்தில் இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். இது வந்து நான் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன். என்னோட வந்து ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குபேர பூஜை செய்யணும் அப்படிங்கிறதால சிவப்பு அவல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ சிவப்பு அவல் எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ காலி ஆகிடுச்சு, அதனால் சிவப்பு அவல் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பாயசமும் செய்யலாம், இல்லை நம்ம வந்து தேங்காயெல்லாம் துருவி போட்டு அது ஒரு தனி டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நல்லாயிருக்கும், அப்படியும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்காக வேர்க்கடலை வாங்கி வச்சுருக்கேன். வெள்ளம் வேர்க்கடலை போட்டு வேர்க்கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து தூபம் தாங்க, நல்ல ஒரு ரோஸ் ஸ்மெல் வரும். இது வந்து நான் அடிக்கடி வாங்குறது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஏற்றி கொஞ்ச நேரத்துலேயே வீடு வந்து அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும், வீடு வந்து அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி டிவைனாக இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த முந்திரி பிஸ்கெட் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்டது, இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் நான் வாங்கிடுவேன். எப்போவுமே என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி மரப்பா, இஞ்சி மிட்டாய் வந்து என்னோடய ஃபேவரட், அதையும் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸும் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுது. இது வந்து ஒரு சில ஃப்ராக்ரன்ஸில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்டு, இது வந்து கொஞ்சம் டேஸ்டெல்லாம் இருக்காது இந்த பிஸ்கெட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சால்ட்டியாக இருக்கும், அதையும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம் காலி ஆகிடுச்சு வீட்டில். ஸோ நமக்கு எப்போவுமே அப்பளம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும், அதனால் அப்பளம் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில திங்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செலக்டிவாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பாட்டிலோட டப்பா, இதையும் வந்து இதில் போட்டு வச்சுருக்காங்க குழந்தை. ஸோ ஓகே, இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டணும். ஸோ அது வந்து நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த விஷயம், அது வந்து கிடச்சிருந்துச்சு. இது வந்து இஞ்சி மிட்டாய். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், என்னோடய ஃபேவரட்டும் கூட. இது எங்கே பார்த்தாலும் நான் வாங்கிடுவேங்க, எவ்வளோ பிடிக்கும் எனக்கு இது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து எனக்கு பூஜை அறையில் ஒரு சில விஷயம்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அந்த மாதிரி செலக்டிவான விஷயங்களை வந்து நான் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறவாங்க. நம்ம பூஜை அறையில் என்ன தான் பித்தளையில் விளக்கு ஏற்றினாலும் அந்த மண் விளக்கு அப்படிங்கிறது ஏற்றுறது ரொம்ப மகத்துவமான விஷயம் இல்லையா. அது வந்து நான் துளசி மாடத்துக்கிட்ட ரெண்டு மண் விளக்கு வந்து ஏற்றுவேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ரொம்ப செலக்டிவாக ரொம்ப அழகழகான விளக்குகள்லாம் இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ரொம்ப அது பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து தீபாவளி வருது அப்படிங்கிறதால ஸோ விளக்கும் வந்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு தீபாவளிக்கு ஏற்றுற விளக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஒரு 50-60 விளக்கு வந்து வீட்லேயே இருக்குது புதுசாகவே. இருந்தாலும் வந்து நம்ம எந்த ஒரு விசேஷத்துக்கும் மண் விளக்கு அப்படிங்கிறது புதுசாக வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக நான் ஒரு சில விளக்குகள்லாம் வந்து செலக்டிவாக வாங்கியிருந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து இந்த விளக்கு வந்து மொத்தமாக 9 திரி வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். 9 திரி இருக்கும் இதில். ஸோ ரொம்ப டிசைனாக கூட நம்ம இதில் ஏற்றலாம். சென்டரில் வந்து அந்த கொஞ்சம் ஹைட் வச்சுருந்தாங்க, அது மேலே நம்ம ஏதாவது விக்கிரகங்கள் வச்சு ரொம்ப க்யூட்டாக வந்து அழகாக ரெடி பண்ணலாம் இந்த விளக்கை. ஸோ தீபாவளி அன்னைக்கு இதில் ஏதாவது ஒரு விக்கிரகம் வச்சு நான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பித்தளையில் பார்த்துருப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் மண் விளக்கு பார்க்குறேன். எனக்கு
விளக்கு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி விளக்கு வாங்கி வீட்டில் வச்சதில்லை. இப்போ தான் நான் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அஞ்சு திரி போட்டு வர மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த விளக்கெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இது பாருங்கள், நார்மலாக ஒரு அகல் விளக்கு தான். இது ரேட் கூட பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான், ரொம்ப நமக்கு வந்து பட்ஜெட்குள்ளே வர மாதிரி தான். இது வந்து 20 ருபீஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அழகான விளக்குகள். அகல் விளக்கு ஆனால் ஸ்டாண்டோடு வருது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ரொம்ப நாளாக வீட்டில் வந்து துளசி மாடை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இது வந்து எனக்கு மண்ணில் கிடைக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா நிறைய பேர் பித்தளையில் வச்சுருப்பாங்க. பித்தளையில் வாங்குறத விட அந்த துளசி மாடம் அப்படிங்கிறது பொதுவாகவே மண்ணால் செய்யப்படுறது தானே. ஸோ அந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட துளசி மாடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ரெண்டு மூணு இடத்துல நான் கேட்டுட்டும் வந்துட்டேன், ஆனால் எனக்கு அது கிடைக்கல. ஸோ எதிர்பார்க்காம ரொம்ப க்யூட்டான துளசி மாடை விளக்கு வந்து கிடச்சிருச்சு. நல்ல வெயிட்டாக இருக்குது, ரொம்ப அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப அழகான துளசி மாடை விளக்கு. இது எல்லாமே நம்ம தீபாவளி பர்ச்சேசிங் தான். ஸோ தீபாவளி அன்னைக்கு ரொம்ப அழகாக வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தீபாவளி எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.